எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பீக் மாதிரி இருக்கிற நம்ம ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயினும் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயினும் ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் நம்மெல்லாம் இந்த இடத்துக்கு வருவோம்னு கூட நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படி இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லவ் பேஸ்ட் இருக்க ஒரு ரொமான்ஸான ரொம்ப காமெடியான ஒரு ட்ராமா. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் மொத்தம் 14 எபிசோடு இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் ஒரு இடத்துக்கு செகண்ட் ஹீரோயின் சொல்ல இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலேஜில் ஏதோ ஷூட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்க போல இருக்கு. ஹீரோயின் தான் மைக்கை பிடிச்சிட்டு இருக்க வேலையை பார்க்க அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கே வந்து ஹீரோயினுக்கு ஜூஸை கொடுத்துட்டு ஏய் அது ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் பேட்ஸ் தானே அது செகண்ட் ஹீரோ தானே வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் ப்ளீஸ்டி எனக்கு இன்ட்ரோ கொடுடின்னு கேட்க ஹீரோயின் நானே இதற்கே அவன்கிட்ட பேசுந்தில்லடி அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற நானே மைக் பிடிக்கிற வேலை தானே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல சரி சரி ஓகே அந்த மைக் பிடிக்கிற வேலையாவது என்கிட்ட கொடுறி ப்ளீஸ்டி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே இன்னும் இந்த ஒழுங்காக
பண்ணேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆ மைக் பிடிக்கிற வேலை தானே நான் வேற லெவலில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க ஹீரோயின் கிட்ட இருந்து மைக் பிடிக்கிற வேலையை பண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிற ஒரு சீன் போல இருக்கு, அது சொல்லிக்கிட்டே இருக்க இந்த பொண்ணு எக்ஸைட்டட் ஆகி மைக் எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோடைய மண்ட வேலை போட்டுறா. என்னமா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்க, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை விடுங்க விடுங்கன்னு சொல்ல, ஐயோ இவ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காண்டி அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குடுறி மைக்கை நானே பார்த்துக்கிறேன் போடி அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோயினே மைக்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அங்கே சீன் கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, இங்கே பாரு எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்குமே வந்துட்டு ஹீரோவை அதாவது கைரோவை ரொம்ப பிடிச்சிருக்கல, ஹீரோடைய பேர் தான் கைரோ, கைரோவை ரொம்ப பிடிச்சிருக்கல, நம்ம ரெண்டு பேருமே ஒன்றாவே ப்ரப்போஸ் பண்ணுவோன்னு சொல்ல ஹீரோயின் என்னடி சொல்கிறேன்னு அடிப்பாவி நம்ம ரெண்டு பேர் கான்ட்ராக்ட் போட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இருங்க ரெண்டுமே லூசுங்க மாதிரி பைத்திய மாதிரி நல்லா குடிச்சிட்டு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குமே லவ் ஒன்னா தான் வரணும், நம்ம ரெண்டு பேருமே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் வந்துட்டு பசங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவோம், ரெண்டு பேருமே ஒரே டைமில் தான் கல்யாணமும் பண்ணிக்கணும் குழந்தையும் பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டு லிப்ஸ்டிக்கை வச்சு அதில் வந்துட்டு தம்ஸ்அப்லாம் வச்சிருப்பாங்க. இது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிச்சு நீ வந்துட்டு உனக்கு லிஃப்ட்டில் பார்த்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னல நீ போய் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணு, எனக்கு வந்துட்டு செகண்ட் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு நான் போயிட்டு அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நீ ப்ரப்போஸ் பண்ண வந்துட்டு ஏதாவது திங்ஸ் வேணுமேனு கேட்கா, அட அவ்வளோ தானே அதை இது ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுற ஒரு கங்காரு டாய் எடுத்து காமிச்சு இந்த ஒரு டாய் நீ வச்சுக்கோ ஒரு டாய் நான் வச்சுக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே நான் போய் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இங்கே பாரு ஒழுங்காக ப்ரப்போஸ் பண்ணுறேன், நாளைக்கே கல்யாணம், நாளானிக்கு ஹனிமூனு, அடுத்த நாள் குழந்தைங்க ஓகேவான்னு சொல்ல. ஆனால் பாவு இந்த செகண்ட் நம்ம செகண்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ண எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது சாரின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ அங்கேருந்து போயிட இந்த பொண்ணு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோயின் க்யூட்டாக என்ன பண்ணாங்க ரெண்டு பசங்க பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா, அந்த பசங்க என்னம்மா பண்ணுற முதுகுக்கு பின்னாடி சொரிஞ்சிட்டு இருக்கியா போமா அந்த பக்கம்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்யூட்டாக கங்காரு பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐயோ கடவுளே இந்த மாதிரி அவன் அவள் லவ் யூ சொன்னால் ஓகே சொல்லணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்க ஹீரோ என்னம்மா நடுஹாலில் நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஈனி இழிக்கிறாங்க, எப்பா தாய் போதுமா தயவு செஞ்சு வாய முடி பெப்சுடன் விளம்பரத்துக்கு வரப்பா வந்து பொண்ணு மாதிரியே சிரிச்சிட்டு இருக்க, சரி ஓகே சொல்லு என்ன விஷயம்னு ஹீரோயின் இந்த மாதிரி வந்துட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோ ஏதோ வந்துட்டு கதை கேட்குற மாதிரி ஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் அந்த கங்காரு டாயை கொடுக்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணா இங்க பாரு உன்னோட லிப்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, உன்னோட கண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கு, எனக்கு அந்த லிப்ஸை பார்த்தா டேஸ்ட் பண்ணணும்னு தோணுது, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் என்ன சொல்ற அப்படின்னு கேட்க உடனே வந்துட்டு ஆமா நான் உன்னை டேஸ்ட் பண்ணிக்கலாமான்னு சொல்ல ஹீரோ உடனே என்ன பண்ணோம் காலேஜ் கூட பார்க்காம நம்ம ஹீரோ என்ன டக்குன்னு இழுத்து வச்சு கிஸ் கொடுத்தனா நம்ம ஹீரோ உடனே உன்னோட லிப்ஸ் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு, ஆனா நீ எனக்கு எந்த பொண்ணு கிடையாது, எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே செக்ஸியா கொஞ்சம் ஒரு மாதிரி மாடலா இருக்கணும், ஆனா உன்னை பார்த்தா வந்துட்டு சின்ன குழந்தை மாதிரி இருக்க உன்னை நான் வந்துட்டு கிஸ் பண்ணப்ப பாரு என்னுடைய ஹார்ட் பீட் கூட ரைஸ் ஆகல, எனக்கு என்னுடைய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற ஒரு பொண்ணை தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்ற நான் வேணா இன்னொரு தடவை கிஸ் பண்ணவான்னு கேட்க ஹீரோ அம்மா ஒரு டைம் தான் கிஸ் பண்ண அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபீல் வரும், நீ என்ன பண்ற பேசாம கம்முனு போயிட்டு நீ உன்னோட டேஸ்ட் கேட்ட ஆளை தேடிக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோயின் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் கண்டிப்பா ஒரு நாள் நான் உனக்கு ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அப்படியே அதுக்காக எதுக்கு இவன் உதட்ட கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க இந்த பொண்ணு காலேஜை விட்டு வந்து மறுபடியும் என்ன பிக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு மெசேஜ் பண்ணா, ஆனா அவன் இப்போ வந்துட்டு மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லை என்னால வர முடியாது எனக்கு ரொம்ப ஹெட் அட்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு சரி ஓகே அவனுக்கு மாத்திரை சாப்பாடுலாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாமே சொல்லிட்டு செகண்ட் ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வர, ஆனா அவன் அப்பார்ட்மெண்ட் ரூம்லேயே இல்லை, இவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது, உடனே வந்துட்டு ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டு என்ன இவன் இல்லை ஆனா வந்துட்டு ஏதோ வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு சொன்னானேன்னு சொல்லிட்டு நீ எங்க இருக்குன்னு கேட்க அதை நான் என்னோட அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன் நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு தூங்குறதுக்காக போறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்துட்டு நார்மல் ஆகும்னு சொல்ல இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது என்னது இந்த மாதிரி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டப்பட அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா ஹீரோயின்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே உட்காந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு அடி பாவி என்னடி பொண்ணு நீ இந்த மாதிரி அந்த பையன் உனக்கு கிஸ் பண்ணா நீ கிஸ் கொடுத்துருவியா ஆனால் நல்ல வேலை யாரும் எனக்கு கிஸ் கொடுத்தா நல்லா தான் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட சரி விடு பரவாயில்ல இந்த பொம்மை நான் அவன் வாங்கலையே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தெரியுமா வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்து நம்ம வந்துட்டு இதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல இப்போ அந்த டாய்க்குள்ளேருந்து ஏதோ ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இது என்னடி பேப்பர்னு ஹீரோயின் கேட்க அந்த பேப்பரில் பாய் ஃபார் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி வந்துட்டு பாய்ஸ் பார்ல வந்துட்டு ரெண்டல் பாய்ஸ்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சச்ச நல்ல வேலை ஹீரோ இந்த பொம்மையை வாங்கல வாங்கினா என்ன என்ன நினச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஹே இதை தூக்கி போடாத இந்த மாதிரி நமக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்ல ஹீரோயின் இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும்னு கேட்க அடியே உன்ட்ட ஹீரோ என்ன சொன்னா அவனுடைய ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணா அவன் வந்துட்டு பார்த்தா உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் இல்லையா பேசாமல் வந்துட்டு ஒரு பையனுக்கு தான் தெரியும் ஒரு பையன் எப்படியெல்லாம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆவான்னு
சொல்லிட்டு. ஸோ அதனால பாய் ஃபார் ரெண்ட்டுக்கு போவோம், ஒரு பாயை வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுப்போம், அந்த பாய் உன்னை ஷாப்பிங்லாம் கூட்டிட்டு போமா. நீ எடுக்கிற கேவலமான ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஹாட்டாக உன்னை மாற்றி, ஸோ செம்மையாக நம்ம உன்னை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாய் வந்துட்டு உன்னை ரெடி பண்ணுவான். அப்படி ரெடியாகிற நீ வந்துட்டு டைரெக்டாக ஹீரோ கிட்ட போயிட்டு கிஸ் கொடுத்து அவனுடைய ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணி நீ அவனை வந்துட்டு லவ்வர் ஆக்கி கொடி, இதுதான் எனக்கான சரியான இது ஆன்சர் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதெல்லாம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு வா இப்படி எல்லாம் நடக்குமா உண்மையா அப்படின்னு கேட்க, அட ஆமாண்டி நான் கூட நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுங்கெல்லாம் பாய் ஃபார் ரெண்டுக்கு போவாங்கதா அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பேப்பரில் இந்த பேப்பரை எடுத்துட்டு வந்தால் தான் உள்ளே உங்களுக்கு அலவுடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோயின் உடனே ஓ அப்படியா சரி ஓகே அந்த இடம் எங்கே இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கோங்கள, திடீர்னு காத்தடிச்சு அந்த பேப்பர் பறக்க ஆரம்பிச்சது. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அடியை போடி போடி சீக்கிரமாக போய் எடுத்துருவ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடுறாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோயின் இருக்காங்களே அவங்க பாய் ஃப்ரெண்டுடைய அப்பார்ட்மெண்ட்டு கீழே அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீ சொன்னது உண்மைதாண்டி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை வந்துட்டு சீட் பண்ணுறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அவன் வீட்டிலே இல்லை உடம்பு சரியில்லை ஆனால் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாண்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள டக்குன்னு மேலே இருந்து ஒரு பேப்பர் ஒன்று பறந்து வருது. ஹீரோயின் ஒரு பேப்பரை பார்த்தாங்க இல்லையா, அதே பேப்பர் தான். அந்த பேப்பர் எடுத்து நம்ம செகண்ட் ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு ஓடி வந்து இது என்னுடைய பேப்பர் கொடுன்னு சொல்ல, உன்னுடைய இதாக நான் உன்னுதுன்னு சொன்னால் உனக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்க, அட என்னம்மா இதுக்கெல்லாமா ப்ரூஃப் கொடுப்பாங்க கொடுமா அது ஏன் பேப்பர் தான் சொல்ல, இல்லை இது என்னோட பேப்பர்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயின் சொல்ல, ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க அந்த பேப்பரை பிடிச்சி இழுக்க ரெண்டு பாதியாக பிஞ்சிக்கிச்சு. ஹீரோயின் அடி பாவி இதில் தாண்டி என் வாழ்க்கையே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, உடனே நம்ம செகண்ட் ஹீரோயின் சரி ஓகே வீடு ஏதோ நாய் கடிச்சிச்சின்னு போய் சொல்லி ஏமாத்தி போயேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் மூஞ்சி சின்னதாக்கிக்கிறாங்க. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த பேப்பரை பார்க்குறாங்க. பேப்பரை பார்த்துட்டு அப்படியே கசக்கி டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு அவங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு வெக்ஸ் ஆயிடுறாங்க, என்னடா இது நம்ம பாய் ஃப்ரெண்ட் இப்படி நம்மளை சீட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ நார்மலாக இருன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன், இந்த மெசேஜ் இந்த பொண்ணு பார்த்துட்டு நீ என்னையே சீட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு குப்பு தொட்டியில் போட்டால் தெரியுமா அந்த பேப்பர், அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு நீ என்ன சீட் பண்ணுறனா நான் உன்னை சீட் பண்ணுற இருடான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் அந்த கிழிஞ்ச பேப்பரை கொண்டு போய் அங்கே இருக்க ஆளுக கிட்ட கொடுக்க, என்னம்மா இது பாதி பேப்பர் தான் இருக்குது மீதி பேப்பர் எங்கம்மான்னு கேட்க ஹீரோயின் நாய் கடிச்சிச்சின்னு சொல்ல, சரி சரி ஓகே உங்கள் ஐடியை கொடுங்கன்னு சொல்ல ஹீரோயின் எதுக்கு இந்த ஐடின்னு கேட்க, அட ஒன்றும் இல்லை இந்த மாதிரி 18 வயசு ஆனவங்களுக்கு தான் இந்த இடத்துல என்ட்ரின்னு சொல்ல ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். ஹீரோயின் நீன்னு இழுச்சிக்கிட்டே அந்த பாய் ஃப்ரெண்ட் ரெண்டுகள் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே போவேன். அந்த இடத்துல BFR அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதாவது பாய் ஃபார் ரெண்ட் அப்படின்னு இருக்கு. உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஹீரோயினை பார்த்து வெல்கம் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி பையன் வேணுமான்னு கேட்க ஹீரோயின் அப்பதான் சொல்றாங்க, இந்த மாதிரி எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கணும், ஒரு பையனுடைய ஹார்ட் பீட் ரைஸ் ஆகணும்னா எனக்கு அதை பத்தி சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல, சரி சரி ஓகே இந்தாங்க அப்ளிகேஷன் இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்கள் யோசிக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியுது, காசு நிறையா இருக்கும் போது தானே யோசிக்கிறீங்க, ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ட் ஆனுங்க மட்டிங்கன்னா தான் நான் வந்துட்டு காசை வாங்குவேன், அப்படி இல்லைனா இதில் உங்களுக்கு ஃபுல் ரீஃபண்ட் இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க உட்காந்து அப்ளிகேஷனை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் போல இருக்கு. உடனே வந்துட்டு என்ன இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் நீங்கள் எதுக்காக பாய்ஸை வந்துட்டு ரென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஆப்ஷனில் எனக்கு ஆல்ரெடி லவ் பண்ணுற ஒரு பையன் தான் வேணும், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் ஒரு பையனுடைய ஹார்ட் பீட் எப்படி ரைஸ் வெளியோன் உள்ள வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய கார்டை கொடுத்து உள்ள போலான்னு பார்க்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னமா பேப்பர் கிழிஞ்சிருக்குன்னு கேட்க, இந்த மாதிரி நாய் கிழிச்சிருச்சுன்னு சொல்ல, என்னமா நாய் கிழிச்சிச்சா இப்பதான் ஒரு பொண்ணு வந்தா, சரி ஓகே உங்க ஐடியை காமிங்கன்னு சொல்ல செகண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஐடி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஐயோ ஐடி இல்லையே சார் பரவாயில்ல என்ன உள்ள விடுங்கன்னு சொல்ல, உள்ள எல்லாம் அந்த மாதிரிலாம் போக முடியாது ஐடி இல்லைன்னா இங்க உள்ளயே அலோ கிடையாது போங்கன்னு சொல்ல ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃபர் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ செகண்ட் ஹீரோயின் என்ன பண்ணாங்க போயிட்டே இருக்க, அந்த இடத்துல நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ பார்த்தோன்னே இந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட ஐடி ப்ரூஃபை விட்டுட்டு வந்துட்டு என்னால் உள்ள போக முடியல என்ன தயவு செஞ்சு உள்ள கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோ நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஆ நல்லாவே தெரியுது நீ ஒரு வெயிட்டர் தானே பார்த்தாலே தெரியுது வெயிட்டர் ட்ரெஸ் தானே போட்டிருக்க, நான் வேணா உனக்கு கொடுக்கக்கூடிய டிப்ஸை விடவும் கொஞ்சம் அதிகமாக தரேன் தயவு செஞ்சு என்ன உள்ள கூட்டு போறியான்னு ஹீரோ கையில் காசை கொடுக்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டு, ஏமா நான் யாருன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, அட நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போப்பா என்ன தயவு செஞ்சு உள்ள கூட்டு போயேன்னு சொல்ல ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போவேன். ஸோ செகண்ட் ஹீரோயினும் ஹீரோவும் போயிட்டே இருக்கக்குள்ள திடீர்னு அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க.
பண்றாங்க. ஹீரோ உடனே என்ன பண்ணாங்க, நம்ம செகண்ட் ஹீரோயினை இழுத்து வச்சு அப்படியே செவுத்துக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்ல நின்னுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோயின் கேக்குறாங்க, டேய் வெயிட்டர் பையில என்னடா பண்ற அப்படின்னு சொல்ல, ஹீரோ எம்மா நான் வெயிட்டர் எல்லாம் கிடையாது, அங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்தா அவங்க கிட்ட காப்பாத்ததான் இப்படி பண்ணேன், சரி ஓகே இந்த இந்த லிப்ட்ல ஏறிப்போ, லிப்ட்ல ஏறி போனா லாஸ்ட் ஃபுளோர்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த பாய் ஃபாரண்ட் கிடைக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு லிப்ட்டுக்குள்ள போவேன். இப்ப ஹீரோயின் ஒரு ஆளை மீட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஆள் கிட்ட நம்ம செகண்ட் ஹீரோயினும் போவேன், சரி ஓகே மேடம் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணுங்கன்னு சொல்ல, இவங்களும் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ணாங்க. இவங்க என்ன ரீசன்காக இங்க வந்திருக்காங்க, ரீசன் எழுதியிருக்காங்கன்னா என்ன, ஒரு பையன் சீட் பண்றான் அதனால அவனை நான் சீட் பண்ணணும், அதுக்காக என் கூட சும்மா ஊர் சுத்தத்துக்கு ஒரு பையன் வேணும்னு எழுதியிருப்பாங்க. என்னடா இது, காலில இருந்து வியாடான கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க, ஒரு பொண்ணு என்னடா ஹார்ட் பீட் ரைஸ் ஆகணும்னு கேக்குது, இன்னொரு பொண்ணு என்னடா சீட் பண்ணணும்னு கேக்குது, பசங்களெல்லாம் ரெண்ட் பண்ண வர பொண்ணுங்களாம் எங்க கூட சும்மா ஜாலியா இருக்கணும், எங்களுக்கு காசு செலவு பண்ணணும், அந்த மாதிரி பையனை தான் கேட்பாங்க. சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம், எங்க கிட்ட ஒரு பையன் இருக்கா, அந்த பையன் கிட்ட உங்களுடைய அப்ளிகேஷன் நான் காமிக்கிறேன், அந்த பையனா உங்களுக்கு சூஸ் பண்ணாதான் உண்டு, ஸோ நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றோம் போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டேன். ஹீரோயின் மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் டான 6 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க, வந்து எங்க என் பையன், எங்க எந்த பையன் அப்படின்னு கேட்க, என்ன விட ஏதோ பெத்த குழந்தைய கேட்கற மாதிரி கேட்கறீங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் வந்துருவாங்க சார் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினும் சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு கால் வருது, மேடம் கங்கராச்சுலேஷன் இங்க மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரெண்ட் எடுக்க ஒரு பாய் கிடைச்சிட்டாங்க, அந்த பாய் கிட்ட உங்களோட அப்ளிகேஷனை காமிச்சேன், காமிச்சோடனே அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான், அவன் உங்களை தேடி வருவான்னு சொல்ல, செகண்ட் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, என்னோட அட்ரஸே நான் கொடுக்கல அவன் எப்படி என்ன தேடி வருவான் அப்படின்னு மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க, ஹீரோயின் பக்கமா ஒரு பையன் நடந்து வரதை காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம செகண்ட் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒரு பையன் வரதையும் காமிக்கிறாங்க. அப்படியே ரெண்டுத்தையுமே அப்படியே கொஞ்சம் சிங்க் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்க, கார்ல இருந்து ஒரு பையன் இறங்கி நம்ம செகண்ட் ஹீரோயின் கிட்ட போற மாதிரியும், இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பையன் வர மாதிரியும் காமிக்கிறாங்க. செம்ம பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ இருக்காரு இல்லையா அவர் தான் நம்ம ஹீரோயினுக்கு, பிளஸ் நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா அவர் தான் நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு. செகண்ட் ஹீரோயின் செகண்ட் ஹீரோ தன்னை ட்ரீட் பண்றதுன்னா நினைச்சுதான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பையனை கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோவும் நம்ம ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்காங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரெண்டு ரெண்டு ஜோடியும் அவங்க அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பார்ப்பாங்களா, இல்ல சீட் பண்ணுவாங்களா, இல்ல இவங்க இவங்களே லவ் பண்ணிப்பாங்களான்றதால நம்ம அடுத்தடுத்து எபிசோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.